அலயா அல்லோயா அலே லோயா ஆவியானவரே என் அன்புணேசரே ஆட்கொண்டு நடத்துமையா ஆவியானவரே என் அன்புணேசரே ஆண்டு நடத்துமையா சர்வ வல்லமை உள்ள தேவனே இயேசு சுவாமி இந்த கால வேலையிலேயும் உன் பாகத்திலே நிற்பதற்கான ஒரு பாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றிகர் தாவே தேவாதி தேவனே இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற சகலரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் முத ஆவியால் எங்களை நிரப்புங்க தாவே என்ன சொல்ல வேண்டும் எப்படி பாட வேண்டும் எப்படி போதிக்க வேண்டும் என்கிற சகலவற்றையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமாய் செம்பிக்கிறோங்கர்த்தாவே முதல் பிரசன்னம் எங்கள் கூடவே இருக்கட்டும் அந்த அடிமையை மறைத்து உமை வெளிப்படுத்தும் நல்ல இயேசுவே இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் செபம் கேளு நல்ல பிதாவேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய இறை செய்தியாக இயேசு மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் என்கிற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன்

உங்களுக்கு பூரண சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது ஆகவே இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே உங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம சுகத்தை அதாவது பூரண சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆகவேதான் இயேசு மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் என்று அழைக்கப்படுகிறார் பிரேசரார் ஒரு மருத்துவரால் ஒரு நோயாளிக்கு உடல் சுகத்தையும் உள்ள சுகத்தையும் கொடுக்க கொடுக்க முடியும் ஆனால் ஆன்ம சுகத்தை சுகத்தை முடியாது ஆகவே கிறிஸ்து ஒருவரே மனு குலத்தை பாவ கட்டுகளில் சாப சாபக்கட்டுகளில் இருந்தும் நோயின் கட்டுகளில் இருந்தும் பேயின் கட்டுகளில் இருந்தும் மரண இருந்தோம் மீட்க வல்லவராக இருக்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே அவரவருடைய வாழ்க்கைக்கு தகுந்தபடி நாம் நித்திய பேர் இன்ப வீட்டிற்கு செல்லும் பொழுது நித்திய கிரீடத்தை நமக்கு கொடுக்க வல்லவரும் நிலை வாழ்வை நமக்கு கொடுக்க வல்லவருமாக இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அமேன் பிரைசலார் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஒன்பது வரை வாசிங்க பார்க்கலாம் அப்போது பன்னிரு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயணம் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர் அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலோடையை தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார் தொட்டவுடனே அவருடைய இரத்த போக்கு நெஞ்சு போயிற்று அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார் பிரியமானவர்களே மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இருந்த எல்லாவற்றையும் இழந்து பன்னிரண்டு ஆண்டுகளாக உதிரப்போக்கினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த பெண் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருந்தாள் அவளுக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த விசுவாசம் இருந்தது அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் எனக்கு பூரண சுகம் கிடைக்கும் என்று அவர் அவள் விசுவித்தாள் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு அவளோடு காத்திருந்தார் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவ்வழியாக வந்த பொழுது இவள் கடந்து சென்று இயேசு கிறிஸ்துவின் ஆடை தொட்டாள் தொட்ட மாத்திரத்திலே இயேசு கிறிஸ்துவிடமிருந்து மாபெரும் வல்லமை கடந்து சென்று அந்த பெண்ணை பூரணமாக சுகப்படுத்தியதை அவள் தன் உடலிலே உணர்ந்தாள் praise the lord hallelujah hallelujah பிரியமானவர்களே உங்களுக்கு பூரண சுகம் வேண்டும் என்றால் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் ஆரிந்து இருக்க வேண்டும் இரண்டாவதாக ஆழந்த விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும் மூன்றாவதாக பாவ அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும் praise the முதலாவதாக என்ன செய்யணும் இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் ஆரிந்து இருக்க வேண்டும் அறியாத ஒருவரால் உங்களை சுகப்படுத்த முடியுமா நீங்க அவர் அறிஞ்சிருக்கணும் அவரும் உங்களை அறிஞ்சிருக்கணும் அப்படித்தானே பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு பூரண சுகம் கிடைக்கும் எஸ்ஆயா ஒன்னாம் அதிகாரம் மூணாம் வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் என் மக்களோ என்னை அறிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவும் இல்லை என்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக வேத புத்தகத்தை எடுத்து வரி வரியா படியுங்க இரவும் பகலும் வேத வசனத்தை வாசித்து தியானம் பண்ணுங்க இரண்டாவதாக நற்செய்தி கூட்டங்கள்ல கலந்துக்கிருங்க மூன்றாவதாக தூயா ஆவியானவரிடம் அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள் தூயா ஆவியானவர் உங்களிடம் வரும்பொழுது வேதத்தில் உள்ள ரகசியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கற்று கொடுப்பார் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வழிநடத்துவார் இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய சக்கல ரகசியங்களையும் அவர் உங்களுக்கு கற்று கொடுப்பார் Praise நான்காவதாக நீங்க யூடியூப் சேனல்ல போனாக்கும் ஏராளமான இறை ஊழியர்கள் இறை செய்தியை கொடுத்திருக்கிறார்கள் பாருங்க பாருங்க கேளுங்க உங்க வாழ்க்கையை மாற்றுங்க பிரியமானவர்களே கிறிஸ்டியன் சேனல்ஸ் எத்தனையோ சேனல்ஸ் உண்டு அப்படிதானே டிவி சேனல்ஸ் பாருங்க இயேசு கிறிஸ்துவை பற்றிய வசனங்கள் ஏராளம் ஏராளம் கொடுக்கப்படுகிறது அவை எல்லாவற்றையும் கேட்டு ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அறிந்து கொண்டால் மாத்திரமே உங்களுக்கு பூரண சுகம் கிடைக்கும் ரைஸ்லாட் ரைஸ்லாட் ஒரு சிலர் என்கிட்ட சொல்றது உண்டு சிஸ்டர் பைப்பில் எடுத்தாவே தூக்கம் தூக்கமாக வருது சிஸ்டர் ரொம்ப போர் அடிக்குது சிஸ்டர் படிக்கிறது புரியவே மாட்டேங்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்றது உண்டு இந்த புத்தகத்துக்கு பேரே பரிசுத்த வேதாகமம் அப்படித்தானே பிரியமானவர்களே பரிசுத்த வேதாகமத்தை நீங்க படிக்கணும்னாக்க நீங்க பரிசுத்தமாக இருக்கணுங்க ஏசு என்ன சொல்வார் நான் பரிசுத்தமாக இருக்கிற போல நீ பரிசுத்தமா இரு அப்போ தான் நீ என்னை பற்றி படிக்கும் பொழுதும் உனக்கு புரியும் உன் மண்டையிலையும் ஏறும் ரேசலா ரேசலா சாத்தானவன் நற்செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளாதபடி உங்கள் அகக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் அது பிரியமானவர்களே வேத புத்தகத்தை எடுத்து படிக்கும் பொழுது உங்கள் தூக்கம் வருதுனாக்கும் போராடும் நோ நோன்னு சொல்லுங்க மண்டிட்டு வாசியங்க அப்போ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் உலக மாய கவர்ச்சிகளுக்கு உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுத்துருந்தீங்கனாக்கம் பாவத்துக்கு மேலே பாவம் செய்துக்கிட்டு இருந்தீங்கனாக்கும் விபச்சாரத்திற்கும் குடிக்கும் போதை பொருட்களுக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீங்கள் அடிமைப்பட்டு கிடந்தீங்கனாக்கும் வேதத்தை வாசிக்கும் பொழுது எப்படிங்க உங்களுக்கு புரியும் பரிசுத்தமாகணும் பாவம் அறிக்கை செய்து பரிசுத்தமாகுங்கள் அப்பொழுது வேத புத்தகத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும் மற்றையும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே ஆண்டவராயே இயேசு கிரஸ் என்ன சொல்லுகிறார் தெரியுமா அவர்களுக்கு இறை வார்த்தையும் தெரியாது கடவுளுடைய வல்லமையும் தெரியாது 나йдаதே நோ the word of god not the power of god இயேசுவைப் பற்றியும் தெரியாது பரிசுத்த பற்றியும் தெரியாது என்று சொல்கிறார் இது உண்மையா பொய்யா உண்மை உண்மையா பொய்யா உண்மை உண்மை பிரியமானர்களே இன்றைய திருச்சபைல ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவுக்கு தூய ஆவியானவருக்கு முதலிடம் கொடுக்கிறதுக் கிடையாது முதலிடம் தூதர்களுக்கும் புனிதர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது இயேசுவும் பர்சுத்தாவியானவரும் திருச்சபையிலே புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் மறுக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றார்கள் பிரியமானவர்களே திரும்பி வாங்க எங்கே கிறிஸ்து கிட்ட உங்களுக்கு நிலைவாழ்வு வேணும்னாக்கோ நித்திய பேரின்ப வீட்டிற்குள் நுழையணும்னாக்கோ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்தே இருக்கணும் வேற வழியே கிடையாது காரணம் என் வழியாக அல்லாமல் ஒருவனும் பரலவும் செல்ல முடியாது என்று திட்டமும் தெளிவுமாக கூறுகிறார் ஒன்னு குரந்த இரண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்க இயேசு கிறிசுவை தவிர வேறு யாரையும் எதையும் அறிந்து கொள்ள நான் விரும்பவில்லை இயேசு கிறிஸ்துவை தவிர அதுவும் சுவயல் அறையுண்ட அவரை தவிர வேறு எவரையும் நான் அறிந்து கொள்ள விரும்பவில்லை யார் சொல்றது வர் சுத்த சொல்கிறார் பிரியமானவர்களே இறை ஊழியர்களே அர்ப்பணிக்கப்பட்டவர்களே இந்த வசனத்தை நீங்கள் விருது வாக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள் பாண்டவராயேசு மாத்திரம் நான் அறிந்து கொள்வேன் அவரை மாத்திரம் பறைசாற்றுவேன் அவரை மாத்திரம் ஆராதிப்பேன் என்று முழக்கமிடுங்கள் அப்போ இந்த இந்தியா இயேசுக்கு சொந்தமாகும் பிரியமானே திருப்பாட தொண்ணூற்றி ஒன்னு நான்காவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் என் பெயரை அறிந்திருக்கிற காரணத்தினால் அவர்களை பாதுகாப்பேன் நீங்கள் பாதுகாக்கப்பட விரும்புகிறீங்களா ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்களா உயர்த்தப்பட விரும்புகிறீர்களா அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டாம் அப்பொழுது அவர் உங்களுக்கு பூரண சுகத்தை கொடுப்பார் யோவான் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை படிங்க இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு தெளிவாக சொல்றாருன்னு பாருங்க இது வரைக்கும் நீங்க என் பேரால எதையுமே கேட்டது இல்லை அப்ப நீங்க யார் பேரால கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என் பேரால நீங்க கேட்கலைன்னா நீங்க யார் பேராலையாவது கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படித்தானே கொஞ்சம் அலசி பாருங்க கிறிஸ்தவர்களே கொஞ்சம் அலசி பாருங்க இயேசு இந்த வசனத்தை சொல்றாருனாக்கும் இதுல அர்த்தம் உண்டு நூறு கோடி அர்த்தம் உண்டு என் பெயரால் நீங்கள் இதுவரைக்கும் எதையும் கேட்டதில்லை கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும் உங்களுக்கு பூரண சுகம் வேணுமா இன்னைக்கு மனுஷன் எதுக்கு அங்கே பாடுபடுறான் பூரண சுகத்தோடு இருக்கணும் உடல் உள்ள ஆன்ம சுகத்தோடு இருக்கணும் அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு உனக்கு இந்த பூரண சுகம் வேணும்னாக்கும் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராகிய என்னிடத்தில் கேள் என் நாமத்தினால கேளு உனக்கு தான் தருவேன் ரேசலோர் உனக்கு பேதுரு தருவார்னு சொல்லலைங்க யோமான் தருவார்ன்னு சொல்லலைங்க நான் தருவேன்னு சொல்றார் பாருங்க எவ்வளோ க்ளோஸா ஆண்டவர் பேசுறாருனாக்கா நம்மளும் கொஞ்சம் க்ளோஸா போகணுங்க இயேசு கிட்ட க்ளோஸா போங்க அவர்கிட்ட உரிமையோடு கேளுங்க ஏசப்பா எனக்கு இதை தாங்கன்னு கேளுங்க அவர் தருவார் ரேசலோர் பிரியமானவர்களே கொடிய நோய்க்கு அடிமைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய்க்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்களா மரணம் பயம் உங்களை வாட்டி வதைக்குதா நீங்க பயப்படாதீங்க இயேசு ஆண்டவராயேசு பெயராளை இயேசுவின் நாமத்தை சொல்லி செபிய உங்களுக்கு நிச்சயம் நிச்சயமாக பூரண சுகம் கிடைக்கும் ரேசுலா ரேசுலா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி மரித்தோரை உயிரோடு எழுப்பிய நம் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி கடலையும் காற்றையும் அடக்கிய தேவன் அவரிடத்தில் கொண்டு வந்த எல்லா நோயாளிகளையும் எல்லோரையும் இரக்கத்தோடு சுகப்படுத்திய தேவன் உங்களை தள்ளி விடுவாரா கள்ள மாட்டார் தள்ளி விடுவாரா கல்ல மாட்டார் அப்பான்னு சொல்லிட்டாக்கா சீப்போன்னு தள்ளி விடுவாரா தள்ளி விடவே மாட்டாளு சொல்லும் போது ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு கணவன் மனைவி அருமையான குழந்தை ஒரு ரெண்டு வயசு குழந்தை கணவன் மனைவி கிட்டே பிரச்சனை வந்துருச்சு அவங்க டைவர்ஸ் ஆயிட்டாங்க டைவர்ஸ் ஆன பிறகு அந்த குழந்தை தாயோட போயிடுச்சு அப்போது எனக்கு நீ இல்லை உனக்கு நான் இல்லைங்கிறது கம்ப்ளீட்டாக போயாச்சு சண்டை பேச்சுவார்த்தையே கிடையாது ஒரு நாள் இந்த சகோதரன் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கார் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை வீட்டிலேருந்து ஓடியாந்து அப்பா அப்பா அப்படின்னு சொன்னி டக்குன்னு நிறுத்தினார் பைக்கை குழந்தையை வாரிக்கிட்டார் அலா லூயா ரேஸ்லாருக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள் நீங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா இருப்பாரா அவரால் சும்மா இருக்க முடியாதுங்க அவர் இரக்கம் நிறைஞ்சவர் இரக்கமும் அன்பும் நிறைந்தவர் நம் ஆண்டவர் ஆகவே இயேசுவின் நாமத்தை சொல்லி இயேசுவின் பெயரை சொல்லி நீங்கள் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு அதை தருவதற்கு ரெடியாக இருக்கிறார் நீங்க கேட்கலேன்னு சொல்றார் என்ன சொல்றாரு கேட்கல மகனே என்கிட்ட கேளுப்பா என்கிட்ட கேளு உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்கிறார் ஆகவே இன்னையில இருந்தாவது இயேசுவே நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறதுக்கு பழகிக்கிறங்க அல லோயா பிரியமானவர்களே இயேசாய ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் என்ன சொல்லுது தெரியுமா உங்களை சுகப்படுத்த முடியாதபடி உங்கள் பாவம் தடையாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஒரு சிலர் நினைக்கலாம் ஆனா எத்தனையோ வருஷமா ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் எனக்கு பதில் தான் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லி சோர்ந்து போகலாம் ஆடவர் அதுக்கு பதிலும் சொல்கிறாரு நீ ஜெபிச்சாதான் உண்மைதான் என் பேரை சொல்லி ஜெபிச்சாதான் உண்மைதான் உன்னை தொட்டு சுகப்படுத்த நான் விரும்புகிறேன் ஆனால் பாவம் ஒரு மதிழ்ச்சுவர் போல நிற்கிது உன்னை சுகப்படுத்த முடியாதபடி மதில் சுவர் இடையிலே குறுக்கா நிற்கிது என்று சொல்கிறார் அது பிரியமானவர்களே உங்களுக்குள்ளே இருந்து உங்களை நாசப்படுத்தி கொண்டு இருக்கிற பாவத்தை வேறோடு பிடுங்கி எறிங்க குடி விபச்சார வேசித்தனங்கள் திருடு கொலை கொல்ல பொய்யும் புறணி சண்டை சச்சரவு பொறாம ஒருதை பேரை ஒருதை கெடுக்கிறது வழி வாங்குகிற இனம் மன்னிக்க முடியாத நிலை இது எல்லாத்தையும் வேரோடு பிடுங்கி போட்டுட்டு பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஏசப்பா என்று சொல்லி செவியங்க இயேசுவின் நாமத்து நாள் செவீங்க உங்களுக்கு சுகம் நிச்சயம் நிச்சயமாக கிடைக்கும் ஹலலூயா ஹலெ லூயா பெரிய மாணவர்களே ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னால் ஒரு அம்மா என்னை பார்க்கறதுக்காக வந்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க சிஸ்டர் காலில் ஒரு பெரிய புண்ணு சிஸ்டர் அந்த புண்ணு ஆறவே மாட்டேங்குது சிஸ்டர் ஏராளமான மருத்துவர்கள்ட்ட போய் வைத்தியம் பண்ணிட்டேன் மருந்து எடுக்கும் போது நல்லா ஆகுது அப்புறம் பழையபடி பெருசு பெருசு பெருசாகவே ஆகிக்கிட்டு போகுது சிஸ்டர் கொஞ்சம் ஜெவம் பண்ணி இது என்னன்னு சொல்லுங்களேன் தொல்லையான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போது நான் கேட்டேன் சரி அது இருக்கட்டும் நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் நீங்கள் எல்லாத்தையும் சமாதானமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்போது அவங்க சொன்னாங்க நான் எல்லாத்தையும் சமாதானமாக தான் இருக்கிறேன் எங்கள் வீட்டில் ஒரு கிளம் கிடக்குது அது மூஞ்ச பத்தாவே எனக்கு அப்படியே பற்றிக்கிட்டு தான் வருது அப்படின்னு சொன்னேன் யாருமா அந்த கிளம்னு எங்கள் மாமியார் எங்கள் மாமியாருடைய தொழிலே என்னையும் என் கணவனையும் பிரிக்கிறதான் அந்த கிளம் எப்போ சாகுமோ அன்னைக்கு தான் எனக்கு விடுதலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொறிஞ்சு கொட்டுச்சு அப்போது நான் சொன்னேன் இங்கே பாருமா நீ உன் மாமியாரை முழுசாக மன்னி அவங்கள நீ ஏற்றுக்கோ நீ வீட்டுக்கு போனோன்னு அவங்களோட மன்னிப்பு கேளு நீயும் அவங்க செய்த எல்லாத்தையும் மன்னிச்சிரு அப்போ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அதுக்கு பிறகு இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபி உனக்கு பூரண சுகம் கிடைக்கும் வேத புத்தகத்தை எடுத்து காலையில் அஞ்சு அதிகாரம் சாயந்தரம் அஞ்சு அதிகாரம் மத்திய எழுதிய நற்செய்தியிலேருந்து தொடர்ந்து வாசி அந்த புண்ணில் தேங்காய் அண்ணை மட்டும் தொட்டு போடு ஒரு ரெண்டு வாரம் சென்று வா அதுக்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன் இந்த பொண்ணு வீட்டில் போய் போனதும் மாமியார் வெளியில நின்றுருக்காங்க பட்டுன்னு மாமியார் முன்னால் மண்டி போட்டுருச்சு முட்டி போட்டு என்னை மன்னிச்சிருங்க நான் உங்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேன் என்னை மன்னிங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த அம்மா மருமகளை கட்டி எடுத்து அணைச்சி அழுது ரெண்டு பேரும் அழுது முடிச்சு அதோட சமாதானம் ஆயிட்டாங்க ரெண்டு வாரம் சின்னு வர்றாங்க ரெண்டு பேரும் வர்றாங்க மாமியார் மருமகளை வர்றாங்க என்னை பாக்குறது ரொம்ப சிரிப்பு நல்லா கக ககன்னு சிரிச்சுட்டு வர்றான் எவனா கேட்டேன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன் என்ன ஆச்சுன்னு கேட்கறமுனால அந்த அம்மா புடவையை தூக்கிடுச்சு பாருங்க சிஸ்ட கால ஒண்ணே இல்ல சிஸ்ட என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டேன் நான் மன்னிப்பு கேட்டேன் எங்கள் அத்தையிட்ட தேங்காய் தொட்டு வச்சேன் இறைவார்த்தையை வாசிச்சேன் அவ்வளவுதான் செஞ்சேன் ஆனால் எனக்கு பூர்ண சுகம் ஆயிருச்சு மருமகள் கிட்ட இருந்த கசப்பும் வெறுப்பும் எரிச்சலும் மன்னிக்க முடியாத ஒரு நிலையம் அந்த மகளுக்கு புண்ணா பொத்து ஊத்திடுச்சு ரைஸ்லா அந்த அம்மா மன்னிச்சாங்க பூரண சுகம் கிடைச்சிச்சு அது நீங்கள் ஆண்டவரிடம் இருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற பாவம் எது கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி அதை வேறோட பிடிங்கி எரிஞ்சிட்டு ஏசப்பா என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லுங்க மருத்துவர்களா மருத்துவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சத்தியம் சத்தியமாக சுகப்படுத்துவார் பிரேசலர் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவின் வீட்டிற்கு சென்றார் அங்கே அவருடைய மாமியார் காய்ச்சலாக இருந்தார் இயேசு அவளுடைய கையை தொட்டதுமே அவளுக்கு பூரண சுகம் கிடைத்தது பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து பலரை சுகப்படுத்தி இருக்கிறார் ஆனால் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக சுகப்படுத்தி இருக்கிறார் ஒரு சிலரை தொட்டும் ஒரு சிலர் மீது கை வைத்தும் ஒரு சிலருக்காக ஜெபித்தும் ஒரு சிலருக்கு மருந்து செய்தும் ஒரு சிலருக்கு வார்த்தையை விடுத்தும் சுகப்படுத்தி இருக்கிறார் அவர் சர்வ வல்லவர் மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவர் அமேன் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்துல இருந்து ஏழு வரை உள்ள வசனங்களை வாசியுங்க நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார் இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ் நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றோருடைய கண்களில் புசி நீ சிலவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார் சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள் அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார் பிரியமானவர்களே நம் இயேசு கிறிஸ்து எப்படி வைத்தியம் செய்கிறார் என்று பாருங்கள் உமிழ் நீரால் சேரு உண்டாக்கி அந்த மகனுடைய கண்களிலே பூசி நீ போய் கழுவோம் என்று சொல்கிறார் அவனும் போய் கழுவினான் அவனுக்கு பூரண சோம் கிடைத்தது ரைசலார் ரைசலார் பிறவியிலேயே பார்வையற்றிருந்த இந்த மகனை எந்த மருத்துவராலும் குணமாக்க முடியாது அப்படிதானே அப்படிப்பட்டவருக்கு நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து பூரண சுகத்தை கொடுக்கிறார் என்றால் அவர் மருத்துவர்கள் ஆ மருத்துவர் ரைஸலார் ரைசலார் பிரியமானவர்களே நீங்கள் பிறவியிலேயே செவிடராகவோ குருடராகவோ முடவராகவோ இருக்கலாம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் மன்றாடுங்க யேசப்பா என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லி செவியங்க அவர் நிச்சயம் நிச்சயமாக உங்களுக்கு பூரண சுகத்தை கொடுப்பதற்காக காத்திருக்கிறார் பிரியமானவர்களே ஒரு சிலர் இப்படியாக சொல்கிறார்கள் மருந்தும் மருத்துவரும் தேவையில்லை நம்ம ஏசு கிறிஸ்து கூட செவிச்சா போதும் இறை வார்த்தையை வாசித்து விசுவாசத்தோடு தியானம் பண்ணால் போதும் நமக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்றாங்க பிரியமானவர்களையும் நல்லா கவனிங்க மருந்தும் மருத்துவரும் நமக்கு தேவை அவர்களை புறக்கணிக்க கூடாது நம்ம ஆண்டவராகிய இயேசு குருசு இந்த நிகழ்வுல எப்படி சுகப்படுத்தினார் அவர் மருந்து உண்டாக்கி தானே சுகப்படுத்தி இருக்கிறாரு அப்படித்தானே உமிழ் நீரால் சேறு உண்டாக்கி அந்த மகனுடைய கண்களிலே பூசல வைத்தியம் செய்கிறாரு வைத்தியம் செய்து குணப்படுத்துகிறார் ஆக பிரியமானவர்களே மருந்தும் மருத்துவரும் தேவையில்லை என்று சொல்லக்கூடாது அவர்களை புறக்கணிக்க கூடாது விசுவாசத்தோடு கூடிய ஜபம் இறை வார்த்தை மருந்து இது எல்லாம் சேரும் பொழுது உங்களுக்கு பூரண சுகத்தை கொடுக்கும் அல்ல லூயாக்குள்ளே மார்க்கு ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னுல இருந்து முப்பத்தி ஐந்து வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க காது கேளாதவனும் திக்குவாயனுமான ஒருவனை வாயனுமான இயேசு ஆண்டவராயேசு கிறிஸ்து வந்து ஆண்டவரே உன் கையை இவன் மீது வைத்து இவனை சுகப்படுத்தும் என்று கேட்கிறார்கள் இயேசு எப்படி சுகப்படுத்தினார் என்று நல்ல கவனமாக கேளுங்க பிரியமானவர்களே அந்த மகனை தனியாக அழைச்சிட்டு போகிறார் தனியாக அழைச்சிட்டு போய் என்ன செஞ்சிருப்பாரு ஒரு வேலை கவுன்சிலிங் கொடுத்துருப்பார் அதுக்கடுத்து விரல்களை காதுல இடுறார் காதில் இட்டு என்ன செஞ்சிருப்பாரு ஆக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு வேலை கொடுத்துருக்கலாம் அதுக்கடுத்து உமில் நீரை எடுத்து அந்த மகனுடைய நாக்கில் பூசுறாரு அதுக்கடுத்து வானத்தை நோக்கி அவர் ஜெபிக்கிறார் பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறார் என்று சொல்றார் அந்த மகனுடைய செவிகள் நன்றாக கேட்டன நாவின் கட்ட அவர் தெளிவாக பேசினார் இந்த நிகழ்வை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவராயிரு உடல் உடல்நல மருத்துவராகவும் உள்ள நல மருத்துவராகவும் ஆன்மநல மருத்துவராகவும் செயல்படுகிறார் ரைசலார் மருத்துவர்களே நம் ஆண்டவராயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து நீ ஒரு நல்ல பாடம் படிச்சுக்கிறானோ பாருங்க அவர் எவ்வளவு பொறுமையா டீல் பண்றாருன்னு பாருங்க இந்த பேஷண்ட்ட தனியா கூட்டிட்டு போறாரு அருமையா பேசுறாரு மருந்து உண்டாக்கி தடவுறாரு அதுக்கு பிறகு அவருக்காக ஜெபிக்கிறார் ஜபம் ரொம்ப முக்கியம் எல்லா மருத்துவர்களும் உங்களிடம் வரும் நோயாளிகளுக்கு நிச்சயம் நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே வார்த்தையை விடுத்து மருந்தும் கொடுக்கணும் வார்த்தையும் தேவை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அது பிரியமானவர்களே விசுவாசம் வார்த்தை மருந்து இது மூன்றும் சேரும் பொழுது உங்களுக்கு பூரண சுகம் கிடைக்கும் பிரியமான மருத்துவர்களே தெய்வ பயத்தோடும் தியாகத்தோடும் ஞானத்தோடும் அறிவோடும் பொறுமையோடும் உங்களிடம் வரும் நோயாளிகளுக்கு நீங்கள் சிகிச்சை கொடுப்பதற்கு ஆண்டவராக மருத்துவர்களா மருத்துவராகிய சீராக்கு முப்பத்தி எட்டாவது அதிகாரம் நாலிருந்து அஞ்சு வர உல வசனங்களை வாசியுங்க ஆண்டவர் நிலத்தில் இருந்து மருந்து வகைகளை படைத்தார் அறிவு திறன் கொண்டோர் அவற்றை புறக்கணிப்பதில்லை மரத்தூண்டினால் தண்ணீர் இனிமை பெறவில்லையா இவ்வாறு ஆண்டவருடைய ஆற்றல் வெளிப்படவில்லையா கிரைஸலார் ரேசலார் ஆண்டவராய கடவுள் மண்ணிலிருந்து மருந்து வகைகளை உண்டாக்கி இருக்கிறார் புத்தியுள்ளவர்கள் இதை புறக்கணிக்க மாட்டார்கள் ஆமேன் ஆமேன் கிரைசலார் ரைஸ்லார் பிரியமானவர்லே மூசே தலைமையில் ஏறக்குறைய இருபது லட்சம் மக்கள் எகிப்தில் இருந்து காணாத நோக்கி பிரயாணமாகிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது மாறா வந்து அடைந்ததும் அங்கிருந்த தண்ணீர் குடிக்க முடியாத அளவுக்கு அது மிகவும் கசப்பாக இருந்தது அப்போ மோசை ஜெபிக்கிறார் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார் ஆண்டவரே குடிக்க முடியலப்பா தண்ணி இல்லப்பான்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் ஒரு மரத்துண்டை காட்டுறார் அந்த மரத்துண்டை எடுத்து மோசை அந்த தண்ணியில் போட்டதுமே அந்த தண்ணீர் மிகவும் இனிமையான தண்ணியாக மாறியது பிரேசலா ஒரு மர துண்டினால் குடிக்க முடியாத அளவுக்கு கசப்பா இருந்த அந்த தண்ணீர் இனிமையான பொழுது ஆண்டவருடைய ஆற்றல் வெளிப்பட்டது ஆண்டவர் மகிமை அடைந்தார் அதே போல பிரியமானவர்களே நீங்கள் மருந்த உபயோகிச்சு அவருத சிகிச்சையோ வேற எந்த வைத்தியமோ நீங்கள் செய்து கொள்ளும் பொழுது மருந்துகளாலும் மருத்துவர்களாலும் உங்களுக்கு சுகம் கிடைக்கிறது என்றால் ஆண்டவரே மகிமை அடைகிறார் என்பதை தின்னமாகவும் தெளிவாகவும் அறிந்து கொள்ளுங்கள் அறிவு கூர்மை உள்ளவர்கள் மரம் செடி இருந்தும் கற்களில் இருந்தும் தாது பொருட்களில் மருந்து வகைகளை உண்டாக்குகிறார்கள் உடல் நலமற்றவர்கள் அவற்றை உண்டு சுகம் பெறுகிறார்கள் பிரியமானவர்களே நீங்க ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் போனாக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே குடி தண்ணீர் எங்கே போய் எடுப்பாங்கன்னா ஊரணியில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த தண்ணீர் கலங்கலாக இருக்கும் ஒரு சில சமயம் மஞ்சள் நிறமாக இருக்கும் ஒரு சில சமயம் சென்னிறமாக இருக்கும் குள கொலன்னு இருக்கும் அதை குடிக்கவே முடியாது அப்போ என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு மண்குடத்தில் அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு தேத்தாங்கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்குது அந்த கொட்டையை வச்சு உரசுவாங்க அதை ஒரசுவாங்க அந்த ஒரச ஒரச தண்ணி தெளிய ஆரம்பிக்கும் தெளிஞ்ச பிறகு அந்த தண்ணியை எடுத்து குடித்தாக்கும் எப்படி இருக்கும்னு தெரியுமா இளநீர் குடிக்கிறது மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ஆக பிரியமானவர்களே இந்த தேத்தாங்கொட்டை மட்டும் இல்லாம இருந்தாக்கும் இந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க மக்களே தண்ணி குடிக்காமல் அப்படி தானே ஆண்டவர் மருந்து வகைகளை உண்டாக்குறாருங்க ஆகவே புறக்கணிக்காதீங்க மருந்து வேண்டாம்னு சொல்லாதீங்க ஜபம் மட்டும் போதும் என்று மட்டும் சொல்லாதீங்க ஜபமும் வேணும் விசுவாசமும் வேணும் வார்த்தையும் வேணும் மருந்தும் வேணும் இதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது மருந்துகளையும் மருத்துவர்களையும் ஒரு நாளும் புறக்கணிக்கவே கூடாது நாம் ஒவ்வொருவரும் ஆலயம் இந்த ஆலயத்தை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை உடல் நோயோ உள்ள நோயோ ஆன்ம நோயோ வராதபடி பாதுகாக்கணும் பிரியமானவர்களே வைத்தியம் செய்து கொள்வதற்கு எல்லா வசதியும் இருந்தும் வேண்டும் என்றே நான் வைத்தியம் செஞ்சுக்கிற மாட்டப்பா எனக்கெல்லாம் வேண்டாப்பா என்று சொல்லி கொடிய நோய்க்கு அடிமைப்பட்டு நீங்கள் மறித்து போகிறீர்கள் என்றால் அது தற்கொலை செய்யறதுக்கு அடையாளங்க வைத்தியம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும் போது அதை நிச்சயமாக நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் கிரேசலோர் கிரேசலோ பிரியமானவர்களே நடந்த ஒரு நிகழ்வு ஏறக்குறைய நாற்பது வயசு இருக்கும் ஒரு சகோதரர் அவருக்கு அடிக்கடி காய்ச்சல் வரும் தலைவலி வாந்தி பேதி இப்படி பல நோய்கள் அவருக்கு வரும் அப்போ ஒரு நாள் நான் அவரை பார்த்து ஏப்பா நீ மருத்துவமனைக்கு வந்து சில பரிசோதனைகளை செஞ்சுக்கிட்டு நீ நல்ல வைத்தியம் பண்ணிக்கிட்டா என்ன ஏன் இப்படி நீ ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த சபையில் நாங்கள் வந்து மருந்து எடுக்க மாட்டோம் சிஸ்டர் ஆண்டவரே எங்களை குணப்படுத்துவார் அப்படின்னு சொன்னார் பல நான் அறிவுரை சொல்லியும் அதை தட்டி விட்டுட்டார் நாற்பத்தி ரெண்டாவது வயசில் அவர் மறித்து போய்விட்டார் நாலு பிள்ளைகளை விட்டுட்டு ஒரு அப்பாவி மனைவியை விட்டுட்டு அவர் மறித்து போய்விட்டார் பிரியமானவர்களே இப்படி ஒரு அறியா இந்த நாட்களிலும் கூட மக்கள் வாழ்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது வேதனையாகத்தான் இருக்கிறது இதைவிட மோசமான ஒரு நிகழ்வை நான் சொல்கிறேன் கிராம ஊழியத்திற்காக நான் கடந்து சென்றிருந்தேன் ஒரு வீட்டுக்கு முன்னால் ஒரு நாலஞ்சு பேர் நின்றுக்கிட்டு சோகமாக எதையோ பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் அங்கேயே கடந்து சென்று என்னம்மா நடக்குது எது சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க பிரசவம் நடந்துருக்குது சிஸ்டர் பயங்கரமாக உதிரப்போக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படியா உடனே கிளம்புங்க நான் ஜீப்பில் தான் போயிருந்தேன் உடனே கிளம்புங்க எங்கள் மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போகலாம் காப்பாற்றிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்பா அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா இல்லை சிஸ்டர் நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போங்க சிஸ்டர் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போது நான் சொன்னேன் ஏன் அப்படின்னா நாங்கள் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் மாட்டோம் நாங்கள் சவையாராக்கோம் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க பிரியமானவர்களே அடுத்த நாள் காலையில் அந்த பெண் மறித்து போய்விட்டதாக நான் கேள்விப்பட்டேன் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் நமக்காக மருந்துகளை உண்டாக்கி இருக்கிறார் நமக்காக மருத்துவர்களை ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் ஆகவே மருந்துகளையும் மருத்துவர்களையும் ஒரு நாளும் புறக்கணிக்காதீர்கள் பிரைசலார் பிரைசலார் விடுதலை பயணம் இருபத்தி மூணாவது யாராம் இருபத்தி அஞ்சு இருபத்தாறு வாசிங்க நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும் அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார் அவர் உன் நடுவினின்று நோயை அகற்றி விடுவார் குறைகால பிள்ளை பேரும் மலடும் உன் நாட்டில் இரா உன் வாழ்நாட்களின் எண்ணிக்கையை நான் நிறைவு செய்வேன் பிரியமானவர்களே மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமாறாதீர்கள் அப்பொழுது அவர் உங்கள் உணவையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் உங்களிடமிருந்து நோயை அகற்றி அகற்றிவிடுவார் உங்க நாட்டில் குரபரசவம் இருக்காது மலடும் இருக்காது உங்க வாழ்நாட்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே பணத்தையும் பதவியையும் பெயர் புகழையும் சொத்துக்களையும் சிலைகளையும் மனிதர்களையும் நீங்கள் ஆராதித்தால் அழிவது நிச்சயம் யார் கிறிஸ்துவை ஆண்டவராகிய ஆராதியுங்கள் அவர் உங்களை எடுத்து நிறுத்துவார் பிரேசுலார் ஹலோ லூயா நம்ம ஒவ்வொருவருக்கும் மருந்தும் மருத்துவரும் உணவும் பானவமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஏராளம் பாடுகள் பட்டு சிலுவையிலே மறித்தார் அவருடைய காயங்களால் நாம் சுகமாகி இருக்கிறோம் அண்டவராயேசு கிருஷ்ணனுடைய காயங்களை உற்று பாருங்க நீங்க அந்த காயங்களை உற்று பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே உங்களுக்கு வல்லமை கிடைக்கும் நோயை தாங்கிக்கிறதுக்கு வல்லமை கிடைக்கும் பிரச்சனையை தாங்கிக் கொள்றதுக்கு வல்லமை கிடைக்கும் உங்களுக்கு பூரண சுகமும் கிடைக்கும் ரேசலார் ரைசலார் காயங்கள் பார்க்கின்றேன் கண்ணீர் வாடிக்க திருரத்தம துடிக்கும் தாயுள்ளமே அன்பே கல்லியன்பே உம்மை பார்க்க என் உள்ளம் உடையுறப்பா பிரியமானவர்களே ஆண்ட பாடுகளை தியானம் பண்ணுங்க ஆண்ட கல்வாரி அன்பை தியானம் பண்ணுங்க கல்வாரி அன்பை தியானம் பண்ண பிறகு உங்களால் நிச்சயம் நிச்சயமாக பாவம் செய்யவே முடியாது ஒரு மனிதர் பெய் பிடித்த தன்னுடைய மகனை இயேசு உராயசுடைய சீடர்கள்ட்ட கொண்டுட்டு வந்து இவனை சுகப்படுத்தும் இருக்கும் தீ ஆவியை ஓட்டும் என்று சொல்லி கெஞ்சி கேட்டார் அப்பொழுது சீடர்கள் ட்ரை பண்ணாங்க பேய் ஓட்டுவதற்கு வல்லமையை பெற்றிருந்தார்கள் அதே நேரத்தில் நோய் நோடிகளை சுகப்படுத்தக்கூடிய வல்லமையும் பெற்றிருந்தார்கள் இருந்தாலும் அவர்களால் இந்த சிறுவனிடம் இருந்த தீயாவே ஓட்ட முடியவில்லை அடுத்து நடந்த வாசிக்க கேட்போம் மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சாவது வசனங்களை படிங்க அவர் அவனுடைய தந்தையை பார்த்து இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார் அதற்கு அவர் குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பல முறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு உமால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார் அப்பொழுது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி ஊமை செவிட்டு ஆவியே உனக்கு கட்டளையிடுகிறேன் இவனை விட்டு போ இனி இவனுள் நுழையாதே என்றார் கவனிங்க இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ள ஒரு சிறுவனை ஒரு மருத்துவர்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி ஐயா இந்த பையனுக்கு வழிப்பு வருகிறது இவன் வாயில நுரை கக்கி பற்களை நெருக்கிறான் உடம்பு விரைச்சி போகுது நீரிலும் நெருப்பிலும் விழுகிறான் என்று சொன்னால் அந்த மருத்துவர் என்ன செய்வார் தெரியுமா பல மருத்துவ பரிசோதனைகளை செய்வார் இறுதியில் இவனுக்கு ஃபிட்ஸ் நோய் இருக்குது காக்கா வலிப்பு நோய் இருக்கிறது என்று சொல்லி வாழ்நாள் முழுவதும் இவன் மாத்திரை மருந்துகளை சாப்பிடணும்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருவார் அந்த மருத்துவரால் இந்த மகனுக்கு என்ன பிரச்சனை என்று தேர்ந்து தெளிகிற ஆற்றல் கிடையாது அன்பராய இயேசு கிறிஸ்து மருத்துவர்களா மருத்துவர் அந்த சிறுவனை கண்ட நிமிஷத்திலேயே இந்த சிறுவனுடைய நோய்க்கு காரணம் தீய ஆவி என்பதை கண்டுபிடித்து ஊமை செவிட்டு பேயே இவனிடமிருந்து வெளியேறு இனி இவனுக்குள் நுழையாதே என்று சொல்லி கட்டளையிட்டார் அந்த சிறுவன் பூரண சுகமடைந்தான் பிரியமானவர்களே ஆவிகளை தேர்ந்துதலையும் ஆற்றல் உங்களுக்கு இருக்க வேண்டும் ஆவிகளை தேர்ந்துதலையும் ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது என்றால் உங்களிடம் வரும் நோயாளிகளுக்கோ அல்லது ஜப உதவிக்காக வருகிறவர்களுக்கோ அவர்களிடத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன என்று தேர்ந்து தெளிந்து அதுக்கு தகுந்தபடி அவர்களுக்கு சுகம் கொடுக்க முடியும் வைத்தியம் செய்ய முடியும் ரைசலோ பிரியமானவர்களே இயேசு தனியாக இருந்த பொழுது சீடர்கள் அவர்கிட்ட கடந்து வர்றாங்க கடந்து வந்து இப்படியாக கேட்குறாங்க அண்டவரே அந்த சிறுவன் வந்து பேய தீய ஏன் எங்களால் ஓட்ட முடியல அப்படின்னு கேக்குறாங்க கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா இவ்வகையான பேய் தபத்தினாலும் உபவாசத்தினாலும் பிரியமான இறை ஊழியர்களே நீங்கள் பேய்களை ஓட்டும் சக்தியை பெற்று இருந்திருக்கலாம் குடமலைக்கு ஆற்றலையும் பெற்றிருந்திருக்கலாம் இன்னும் பல கிருமைகளையும் பெற்றிருந்திருக்கலாம் ஆனால் ஆவிகளை தேர்ந்துதலியும் ஆற்றல் உங்களிடம் இல்லை என்றால் உங்களால ஒரு நபருக்கு பூர்ண சுகத்தை கொடுக்க முடியாது ஆகவே பரிசுத்தாவியான செபிங்க ஆண்டு எனக்கு அந்த ஆவிகளை தேர்ந்துதலியும் ஆற்றலை எனக்கு தாரம் என்று சொல்லி செபிங்க ஆவியானவர் உங்களுக்கு நிச்சயம் நிச்சயமாக கொடுப்பார் ஒரு முறை ஏறக்குறைய ஒரு இருபத்தஞ்சு வயசு நிரம்பிய ஒரு வாலிமனை என்னிடத்துல கொண்டுட்டு வந்தாங்க ஒரு சிலர் ஒரு கூட்டமா மக்கள் வந்தாங்க அப்போ சொன்னாங்க சிஸ்டர் ஏறக்குறைய ஆறு மாதமாக இவனுக்கு சுகம் கிடையாது ஆனால் பல கோயில்களில் கொண்டுட்டு போய் வச்சோம் பெய்படின்னு நினைச்சோம் ஆனால் நாளுக்கு நாலு இவனுடைய நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு போகுது சிஸ்டர் கொஞ்சம் ஜவுமணி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் அந்த மகனுக்காக ஜெபித்தேன் ஜெபித்த பொழுது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து ஆவிகளை தேர்ந்துதலையே மாற்றலால் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார் என்ன தெரியுமா இந்த மகனுக்கு தொல்லையே கிடையாது இவனுடைய பிரச்சனை என்னென்னாக்கும் உடல் நோய் அப்போ வந்திருந்தவர்கள்ட்ட சொன்னேன் இவனுக்கு தொல்லை கிடையாதுமா உடனே கொண்டுட்டு போய் மருத்துவமனையில் சேருங்க அப்படின்னு சொன்னேன் கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த மகனுக்கு டிபி வியாதி என்று கண்டுபிடித்தார்கள் வைத்தியம் பண்ணாங்க மூணே மாதத்தில் அவன் படிப்படியாக சுகம் பெற்று வீட்டுக்கு கடந்து சென்றான்

ஆண்டவராய ஏசு கிருசுகிட்ட நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கனாக்கோ ஆண்டவராயை ஏசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீங்க அதை விட பெரிய காரியங்களையும் செய்வீர்கள் என்று நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் அப்போ நமக்கு என்ன தேவை அவர்கிட்ட நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை மிக 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 அவசியம் இன்னைக்கு ஏராளமான ஊழியக்காரர்களை என்ன செய்கிறாங்க தெரியுமா ஆண்டவராய இயேசுட நம்பிக்கை வைக்கிறத விட தம் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க நான் யார் தெரியுமா நான் எங்கெல்லாம் போதிச்சேன் தெரியுமா எத்தனை அற்புதம் நடந்துச்சு தெரியுமா நான் கையெண்ணிட்டால் என்னென்னலாம் நடக்கும் தெரியுமா ஏமாந்து போகாதீங்க ஆண்டவராயை ஏசு கிருஷ்ண நம்பிக்கை வைங்க அவர் முன்னால் நிற்கட்டும் நீங்கள் பின்னால போங்க ஹலோ லூயா ஏசுவின் பின்னால நடந்து போகணும் எங்கே போகணும் ஏசுவின் இயேசுவின் பின்னால நடந்து போங்க அவர் முன்னால போகட்டும் அவர் முன்னால போகும்போது சகல காரியங்களையும் கிளியர் பண்ணிக்கிட்டே போவார் நீங்கள் சுலபமாக அவருக்கு பின்னால் நடந்து போகலாம் இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் முன்னால் போகிறாங்க பின்னால இயேசு ஏசப்பா நீங்கள் பின்னால் வா பின்னால வா நான் போறே முன்னால் நான் போறே முன்னால் முன்னால போற பிசாஸ் தான் முன்னால் போவோம் உனக்கு முன்னால் ஜாக்கிரதை அச்ச நடுக்கத்தோட ஊழியம் செய் ப்ரேஸ் தி பிரியமான மருத்துவர்களே தூய ஆவியானவருடைய அபிஷேகமாம் ஆதியளை தேந்துதலியே மாrtlம் உங்களுக்கு வேண்டுமென்றால் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளலாம் கட்டளைகளை கடைப்பிடித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள் பிரியமானவர்களே உங்களை நம்பி உங்கள்கிட்ட வர்ற நோயாளிகளை நீங்கள் ஒரு நாளும் ஏமாற்றக்கூடாது ஒரு நாளும் பணாசக்காரர்களாக நீங்கள் இருக்கவே கூடாது உங்கள்கிட்ட வர்ற நோயாளிகள்கிட்ட தேவைக்கு அதிகமான மருந்துகளை எழுதாதீங்க தேவையில்லாத இன்வெஸ்டிகேஷன் மருத்துவ பரிசோதனைகளை செய்யாதீங்க மருந்துக்கு அதிகமான விலை வைக்காதீங்க ஆபாஷன் கிளினிக் வச்சு பணம் உண்டாக்காதீங்க பணம் 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 பணம்னு அலையாதீங்க அது பிரியமானவர்களே தேவையில்லாமல் நோயாளிகளை அட்மிட் பண்ணி பணம் உண்டாக்காதீங்க இன்னைக்கு எத்தனையோ மருத்துவமனைகளில் இப்படியாக வர்ற நோயாளிகளை அப்பாவி நோயாளிகளை ஏமாத்தி பணம் உண்டாக்கிக்கிட்டு இருக்கிற மருத்துவர்களும் உண்டு ஆக இன்னைக்கு மனம் மாறுங்க இன்னைக்கு நீங்கள் மனம் மாறி பரிசுத்தமாக தான் கிறிஸ்து உங்களுக்கு குணமளிக்கும் ஆற்றலையும் ஆவிகளை தேர்ந்துதளியும் ஆற்றலையும் பேய்களை ஓட்டும் ஆற்றலையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் இடத்துல பரிசுத்தம் இல்லை என்றால் ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுக்கவே மாட்டார் ஆகவே மருத்துவர்களே பரிசுத்தமாகுங்கள் பண ஆசைக்காரர்களாக இருக்காதீர்கள் நடந்த ஒரு நிகழ்வை சொல்றேன் எங்களுக்கு சொந்தக்காரர் ஒருத அவர் மருத்துவர்கிட்ட போய் ஐயா ரெண்டு நாளா காய்ச்சல் சளி இல்லை தும்மல் இல்லை ஒரு பிரச்சனை இல்லை காய்ச்சல் ரெண்டு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த டாக்டர் என்ன செஞ்சுருக்காரு யாரால மருத்துவ பரிசோதனைகளை வரிசையாக எழுதியிருக்கிறார் இவர் அதையெல்லாம் கொண்டுட்டு போய் லேபில் காட்டும்பொழுது பில்லு எவ்வளோ வந்துச்சு தெரியுமா ஐயாயிரம் ரூபா வந்துச்சு அந்த பரிசோதனைகளுக்கு மட்டும் எனிவே செஞ்சிட்டார் செஞ்சுட்டு அந்த டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுறார் ஒரு கத்தை ரிசல்ட்டு அப்போ அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா எடுத்து பார்க்குறார் பார்த்துட்டு அப்பா உனக்கு சளி கட்டு பயங்கரமாக இருக்குது நெஞ்சில் உடனே அட்மிட் ஆகு நரம்புல ஊசி ஏற்றணும் அப்போ தான் நீ பிழைப்ப இல்லைனாக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு மருத்துவர் அப்போது உங்களுடைய கசன் என்ன சொல்லியிருக்கிறாரு ஐயா நான் வந்து என் மனைவியிட்ட சொல்ல வந்துட்டேன் நான் போய் மனைவியிட்ட சொல்லிவிட்டு பணமும் தேவையான பணம் எடுத்துகிட்டு வரல பணத்தையும் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருக்காரு வந்து அந்த எக்ஸ்ட்ரையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருந்த இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த மருத்துவர்கிட்ட அங்கே அந்த மருத்துவர்கிட்ட எப்படி சொல்லியிருக்காரு ஐயா ஒரு வாரம் எனக்கு பயங்கர சலிக்கட்டு தும்மல் காய்ச்சல் தலைவலி எனக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்க ஐயா என்னான்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆஸ்பத்திரி அந்த டாக்டர் சொல்லியிருக்கார் அந்த டாக்டர் எக்ஸ்ரே எடுத்துட்டார் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு உனக்கு யாரையா சொன்னது சலிக்கட்டுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லையே கிளியராக இருக்குதே அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏமாத்துக்காரர்களே உங்களை நம்பலாமா உங்களை நம்பி உங்க கையில உயிரை வச்சு அப்பாவி மக்கள் வந்து சேர்றாங்களே உங்களுக்கு தெரியுமா ஐயா ஒவ்வொரு நோயாளியும் உங்கள்கிட்ட வரும்பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை எடுத்துட்டு வர்றாங்கன்னு எத்தனை நாள் கூலி வேலை செஞ்சு அந்த பணத்தை உங்க காரில் கொண்டாந்து உங்களுக்கு தெரியுமா ஆண்டவருடைய கோபத்துக்கு நீங்க தப்பவே முடியாது உங்க குடும்பம் தரமட்டமாகறதுக்கு முன்னால மனம் திரும்ப தேவழை பாதத்தில் மாண்டிடு பிரியமான இறை ஊழியர்களே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மேலான அழைப்பின் மேன்மையை உணர்ந்து தெய்வ பயத்தோடும் அச்ச நடுக்கத்தோடும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கள் விசுவாசத்தில் ஆழ்ந்து இருங்க ஆழமான விசுவாசம் உங்களுக்கு தேவை ஏனோ தானோன என்று ஊழியம் செய்யலாம் என்று மட்டும் நினைத்தராதிங்க ஏசு கிறிஸ்துவோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆண்டவர் உங்களை இறை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் என்றார் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக இருங்கள் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் ஒரு நாளும் பண ஆசைக்காரர்களாக இருக்காதீர்கள் அப்பாவி விசுவாசிகள் எங்களை பத்தில் ஒரு பாவம் கொண்டுட்டு வா தசும பாவம் கொண்டுட்டு வா இதை கொண்டுட்டு வா அதை கொண்டுட்டு வா ஊழியத்துக்கு இது தேவை அது தேவை என்று மட்டும் கேட்டு ஏமாற்றாதீர்கள் சமீபத்திலே நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன் ஒரு கூலி தொழிலாளி என்கிட்ட வந்தார் பைக்கில் தான் வந்தார் அப்போது சிஸ்டர் இந்த பைக்கை பார்க்குறீங்களா சிஸ்டர் ஆ நல்லா இருக்குது புது பைக்காக இருக்குதேப்பா எப்போ வாங்கினேன் அப்படின்னு கேட்டேன் இப்போ தான் சார் வாங்கினேன் ஒரு ரூபா லோன் எடுத்து வாங்கினேன் நான் டெய்லி கூலி வேலைக்கு போகிறேன் இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் நடக்கணும் அங்கேருந்து திரும்ப மூணு கிலோமீட்டர் நடந்து வரணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு லோன் போட்டு தான் சிஸ்டர் இந்த பைக்கை வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சரி நல்லது வச்சுக்கப்பா அப்படின்னு சொன்னேன் இல்லை உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டேன் இந்த பைக்கை வாங்கின பிறகு ஒரு இறை ஊழியர்கிட்ட போய் ஐயா பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் ஜெவம் பண்ணினார் பண்ணிட்டு என்ற இப்படியா சொன்னார் ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒன்று சொல்ல விரும்புகிறார்ப்பா அப்படின்னு சொன்னார் என்ன அப்படின்னு கேட்டேன் உனக்கு ஒரு பைக் இருக்குதா ரெண்டு பைக் இருக்குதான்னு கேட்டார் இந்த ஒரே ஒரு பைக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அவர் கொஞ்சம் சைலண்டாக ஆகிட்டார் அப்படியே அப்புறம் என்ன பிரதர் சொல்லுங்க என்ன ஆண்டவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டேன் அது இந்த பைக்கை ஊழியத்துக்கு கொடுக்க சொல்றாரு ஆண்டவர் அப்படின்னு சொன்னார் சரியா ஐயா சரியா நீங்க சிந்திச்சு பாருங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வாதிப்பாரா இதை வரும் ஒரு கொடுமையான காரியம் இன்னொன்னு சொல்றேன் மெயின் ரோட்ல ஒரு டவுன்ல மெயின் ரோட்ல ஒரு பதினஞ்சு சென்ட் நிலம் ஒருதற்கு உண்டு அப்போ அந்த நிலத்தை வித்து தன் மகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை வச்சிருக்காரு அவர் சொன்னார் இதை விற்றாக்க ஏறக்குறைய ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு போகும் சிஸ்டர் ஏன்னா முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது ஒரு நாள் நான் என்னுடைய இறை ஊழியர்கிட்ட இதை நான் பகிர்ந்துக்கிட்டேன் இதை விற்று தான் என் மகளுக்கு திருமணம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அமைதியாக நின்றார் என்ன பிரதர் என்ன அமைதியாக இருக்கிறீங்க என்ன அப்படின்னா நேற்று ராத்திரி ஆண்டவர் என்கிட்ட பேசினார் அப்படின்னா என்ன பேசினார் பிரதர் சொல்லுங்கள் என்ன பேசினார் அது இந்த நிலத்தில் ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் ஓடி வந்து என்ட்ட சொன்னார் சிஸ்டர் இப்படி சொன்னாரா நான் என்ன செய்யறது சிஸ்டர் அப்படின்னு அந்த ஆளு முகத்திலேயே இனிமே முழிக்காத நீ வேற வழியா போயையா இந்த மாதிரி எல்லாம் நீ மாட்டிக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள அனுப்பி வச்சேன் கொல்ல கூட்டமே மனம் திரும்ப நீ இறை ஊழியருங்கிற போர்வேல நடந்தது போதும் ஆண்டவரை ஏமாத்த முடியாதையா நீ ஒரு ஏழை மேல கை வச்சுன்னா ஆண்டவர் ஒன் தலை மேல கை வைப்பாரு ஜாக்கிரதையா நடந்துக்கோ ரைசலா ரைசலா அலலூயா பிரியமானவர்களே உலகம் முடியும் வரைக்கும் முன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் மருத்துவர்களாம் மருத்துவர் இன்றும் நம் கூடவே நடந்து கொண்டிருக்கிறார் ஏராளமான மக்கள் மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள் கொடிய நோய்க்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள் ஆண்டவரை சுகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறார் தனக்கு பிரியமான பிள்ளைகள் வழியாக இறை ஊழியர்கள் வழியாக எத்தனையோ பேர இன்றைக்கும் அற்புதமாக சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறார் ஆக பிரியமானவர்களே ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே பாவம் ஏராளமான நோய்க்கு காரணமாக இருக்கிறது பாவத்தின் கூலி சாபம் அது பிரியமானவர்களே பாவம் செய்யாதீங்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்க யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்துல இருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் பிறகு மீண்டும் பதினான்காவது வசனத்தை வாசிங்க முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார் இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார் ஐயா தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார் இயேசு அவரிடம் எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார் பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு இதோ நீர் நலமடைந்துள்ளீர் இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார் பிரியமானவர்களே முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக உடல் நலம் அற்றிருந்தவருடைய நோய்க்கு காரணம் பாவம் என்பதை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேர்ந்து தெரிந்தார் அவரை மன்னித்தார் உடனே அவருக்கு பூரண சோம் கிடைத்தது மீண்டும் ஒரு நாள் அவரை ஆலயத்தில் கண்ட பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் இதை விட மோசமானது உனக்கு நடக்காதபடி இனி பாவம் செய்யாதே ஆமீன் ஆமீன் அப்படின்னாக்கோ அந்த மனுஷனுடைய நோய்க்கு காரணம் என்னங்க பாவம் அதை பாவம் செய்த காரணத்தினால்தான் ஏறக்குறைய முப்பத்தி எட்டு ஆண்டுகள் அவன் நோய்வாய்ப்பட்டு கிடந்தான் என்பது நமக்கு தெளிவாகிறது அப்பிரியமானவர்களே நீங்கள் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கிறீங்களா பல ஆண்டுகளாக படுத்த படுக்கையில் இருக்கிறீங்களா அந்த நோய்க்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிங்க பத்து வருஷம் இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் படுத்த படுக்கையாக இருக்கிறீங்களா காரணம் என்ன பாவம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களை பூர்ணமாக சுகப்படுத்துவார் சுகம் பெற்ற பிறகு மீண்டும் அந்த பாவத்தை செய்யாதீர்கள் மீண்டும் அந்த பாவத்தை செஞ்சா என்ன நடக்கும் என்ன நடக்கும் இதை விட கொடிய நோய் வரும் பிரியமானவர்களே ஒரு குடும்பத்தில் என்னை ஜெபிக்கிறதுக்காக கூப்பிட்டு நான் கடந்து சென்றிருந்தேன் அந்த ஆளு நாற்பது வயசுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் படுத்த படுக்கையா இருக்கிறாள் பல மருத்துவர்கள்ட்ட கொண்டுட்டு போயிருக்கிறாங்க எல்லாம் சரியாக இருக்குதும்மா ஒரு குறையும் இல்லை உன் கணவனை கொண்டுட்டு போ கணவனை வீட்டுக்கு கொண்டுட்டு போன்ற மருத்துவமனையில் இருந்தால் பைசா தான் கட்டணும் ஒன்றும் இல்லை என்னை கொண்டு போ கொண்டு போன்னு சொல்லிட்டாங்க கடைசியாக என்னை ஜபத்துக்காக கூப்பிட்டுருந்தாங்க நான் கடந்து சென்றேன் அப்போ நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தினார் அப்போது நான் அந்த சகோதரன்கிட்ட கேட்டேன் சகோதரா இதுவரைக்கும் நீ யாருக்கிட்டையும் வெளிப்படுத்தாத ரகசியமாக வச்சுருக்கிற பாவம் எதாவது உண்டா செய்த நீ ரகசியமாக வச்சிருக்கிறியா மறைச்சி வச்சிருக்கிறியா சொல்லு அப்படின்னு சொன்னதுமே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரி ஆச்சு சிஸ்டர் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொன்ன சரி தனியாக பேச எல்லாரையும் போயிட்டு என்னான்னு கேட்டபோது சிஸ்டர் எனக்கு இருபத்தஞ்சி வயசு இருந்த பொழுது நானும் என் தம்பியும் குளிக்கிறதுக்காக கிணத்துக்கு போனோம் எங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது எல்லாத்தையும் நானே அனுபவிக்கணும்னு சொல்லி எனக்கு ஆசை வந்துடுச்சு

அவரை குத்தி 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 படுத்த படுக்கையை ஆக்கிருச்சு அப்போது நான் அவர்கிட்ட பாவ மன்னிப்புக்காக மன்றாட நான் கற்றுக் கொடுத்தேன் இயேசு கிறிஸ்த பற்றி கொள்றதுக்கு கற்றுக் கொடுத்தேன் வேத வாசிக்க கற்றுக் கொடுத்தேன் அப்போ நான் சொன்னேன் நம்பு பாவாரிக்கு செய் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இனிமேலாவது பரிசுத்த வாழ்க்கை வாழ் ஆண்டவர் உன்னையை நிச்சயம் நிச்சயமாக மன்னிக்கிறார் என்று சொல்லி கடந்து சென்றேன் ஒரு வாரம் சென்று நான் திரும்ப வந்து பார்த்தேன் மெதுவாக மெதுவாக குச்சி ஊனிக்கிட்டு நடக்க ஆரம்பித்தார் அப்புறம் ஒரு வாரம் சென்று இங்க வந்து பார்த்தேன் குச்சி இல்லாமலே நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிட்டார் பிரியமானவர்களே நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ரகசிய பாவத்தை மறைச்சு வச்சிருக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவராய்கிட்ட சொல்லுங்க அப்பா நான் இந்த பாவத்தை சொல்லிட்டப்பா இது வரைக்கும் நான் யார்ட்டையுமே வெளிப்படுத்தலப்பா என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி மருத்துவர்களா மருத்துவர்கள்ட்ட உங்க ரகசிய பெட்டியை எடுத்து விடுங்க அப்போ ஆண்டவர் உங்களுக்கு பூரண சுகத்தை கொடுப்பார் அவர் உங்கள் எல்லா பாவங்களையும் எண்ணற்ற பாவங்களை அவர் நிச்சயம் நிச்சயமாக மன்னித்து பூர்ண சுகத்தை கொடுப்பார் பிரேசலா பிரேசலா ரெண்டு அரசர் ஒன்னாம் அதிகாரம் ரெண்டுல இருந்து நாலு வர உள்ள வசனங்களை படியுங்க அப்பொழுது அகசியா சமாரியாவில் தன் மேல்மாடியிலிருந்து மாடியிலிருந்து பழக்கணி வழியாய் கீழே விழுந்து காயமுற்றான் எனவே அவன் தூதரிடம் நீங்கள் எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செவியிடம் சென்று இக்காயம் எனக்கு குணமாகுமா என்று கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினான் ஆனால் ஆண்டவரின் தூதர் திஸ்பியை சார்ந்த எலியாவிடம் நீ புறப்பட்டு சமாரியா அரசனின் தூதரை சந்தித்து இவர்களிடம் இஸ்ராயேலுக்கு கடவுள் இல்லை என்றா எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபிவிடம் நீங்கள் குறுகேக்கப் போகிறீர்கள் எனவே ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய் அங்கேயே இது உறுதி என்று சொல் என்றார் அவ்வாறே போனார் அகசியா அரசன் மேல் மாடியில பழகனி வழியா கீழே விழுந்து காயமுற்றான் அந்த காயமுற்ற ராஜா என்ன செய்யறார் அதன் தூதரை அனுப்பி எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செய்வவுடன் சென்று நான் குலைமடைவேனா என்று குறியேட்டுவா என்று சொல்லி அனுப்புகிறான் தூதர எலியா இறைவாக்கினார் பார்த்து என்ன சொல்றா தெரியுமா இஸ்ராயலிலே தெய்வம் இல்லை என்றா எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செய்வவுடன் செல்கிறீர்கள் இப்படி நீங்கள் செய்கிற காரணத்தினால் உங்கள் அரசன் மறித்து போவான் என்று சொன்னார் சொன்னபடியே அவன் மறித்து போனான் ரைசலா பிரியமானவர்களே உங்க குடும்பங்கள்ல ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் அடிக்கடி நோய் வரலாம் தொழிலில் நஷ்டப்பட்டு போகலாம் அடிக்கடி விபத்துகளும் மரணங்களும் வரலாம் இதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எங்கே ஓடுறீங்க எங்கே ஓடுறீங்க சொல்லுங்க பாபா சோசியகாரண்ட கரெக்ட் எங்கே ஓடுறீங்க சோசியகாரண்ட்ட பிரியமானவர்களே ஆண்டவராயே இயேசு கிறிஸ்து மருத்துவர்களா மருத்துவர் உங்களை சுகப்படுத்துவதற்காகவே அவர் ஜீவனோடு இருக்கிறார் நீங்கள் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவே அவர் பாடுபட்டார் நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய வாழ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணார் அப்படி இருக்கும் பொழுது மந்திரவாதி கிட்டையும் மாத குறி ஏவி விடுறவன்ட்டையும் மை போடுறவன்கிட்டையும் ஓடுறீங்களே அவர்களால் உங்களுக்கு நிலை வாழ்வையும் ரட்சிப்பையும் கொடுக்க முடியுமா பூர்ண சுகத்தை கொடுக்க முடியுமா ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியுமா அழிவைத்தான் கொடுக்க முடியும் அழிவைத்தான் கொடுக்க முடியும் ஆகவே பிரியமானவர்களே அழிவை தேடி ஓடாதீர்கள் வாழ்வை கொடுக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட வாங்க அவர் ஒருவரே வாழும் தெய்வம் அவர் ஒருவரே உண்மையான கடவுள் அவர் ஒருவரே மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவர் அமேன் அமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக பேசலார் பேசலார் சுகம் தர வேண்டும் எதோ வாரப்பா इन्द्र सोदा அதிபதி ஆன இயேசு கிறிஸ்துவே மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரே ராஜாதி ராஜாவே உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோமாண்டவரே எங்களுக்கு மருந்து வகைகளையும் மருத்துவரையும் ஆசீர்வதித்துக் கொடுத்திருக்க கிருவைக்காக நன்றி அப்பா முது காயங்களால் எங்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்திருக்கிறே நன்றி கர்த்தாவே எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு உண்மையுள்ளவர்களாகவும் பிரமாணிக்கமுள்ளவர்களாகவும் நன்றி உள்ளவர்களாகவும் வாழக்கூடிய கிருவையை எங்களுக்கு தர வேண்டுமா சபிக்கிறோம் சுவாமி தூயா ஆவியானவரின் அபிஷேகத்தை எங்களுக்கு தாவே தூயா ஆவியானவரின் வரங்களாலும் கொடைகளாலும் கனியாலும் எங்களை நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம் இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதியம் கர்த்தாவே இயேசுவேன் நாமத்தினால ஜெபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல விதாவே Praise the Lord praise the Lord hallelujah 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 hallelujah, hallelujah. hallelujah.